குமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சியில் அரசு மருத்துவமனையின் கழிவுநீர் தொட்டி நிரம்பி சாலையில் ஓடுகிறது. விவரங்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, நகராட்சி நிர்வாகம் தற்போது வரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அந்த கழிவுநீரை அகற்றும் பணி தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கா? அங்குள்ள மக்கள் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க? அதாவது குறித்த அரசு மருத்துவமனையை பொறுத்த அளவில் தினசரி ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வரக்கூடிய இந்த அரசு மருத்துவமனையில் 2 மாத காலமாக இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பல்வேறு கழிவு, அது கழிவுநீர் தொட்டிகளிலிருந்து ஒரு கழிவுநீர் தொட்டி நிரம்பி வடிந்து அந்த மருத்துவமனை வளாகத்தில் அந்த கழிவுநீர் தேங்கி நின்று அந்த மருத்துவமனையினுடைய தடுப்பு, அதாவது சுவர், காம்பவுண்ட் சுவரினுடைய இடையில் வடிந்து அந்த தேசிய நெடுஞ்சாலை, இந்த மருத்துவமனையுடைய ஒட்டி இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் ஒழுகக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டு வருகிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த சாலை வழியாக மார்த்தாண்டம் மேம்பாலத்தினுடைய அடிப்பகுதியாக செல்லக்கூடிய சாலை, தேசிய நெடுஞ்சாலை, இது குறுகிய சாலை. இந்த சாலையில் பொதுமக்கள் நடைபாதை வழியாக இந்த கழிவுநீர் வழிந்து பாய்ந்து செல்கிறது. இதனால் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் அந்த பகுதி மருத்துவமனை என்பதால் ஆம்புலன்ஸ், வாடகை ஆட்டோ, வாடகை கார்கள் நிறுத்தக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் கழிவுநீர் தேங்கி நின்று அந்த வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் இந்த மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளிகள் வரை பாதிக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 2 மாத காலமாக இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து இருப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திலும் மருத்துவமனை நிர்வாகத்திலும் இது சம்பந்தமாக பல்வேறு முறை புகார் மனுக்கள் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர் பாதிப்பை தொடர்ந்து இன்று புதிய தலைமுறை நேரடியாக அந்த பகுதியை போய் கள ஆய்வு செய்து நகராட்சி நிர்வாகத்திடம் இது குறித்து விளக்கம் கேட்டபோது மருத்துவமனைக்கு 3 முறை கடிதம் அனுப்பியதாகவும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தகவலை தான் நகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது இது சம்பந்தமாக எந்த தகவலும் தெரியவில்லை. உடனடியாக இது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கான உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் புதிய தலைமையிடம் உறுதியளித்துள்ளது. குமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சியில் அரசு மருத்துவமனையின் கழிவுநீர் தொட்டி நிரம்பி சாலையில் ஓடுகிறது. இதனை புதிய தலைமுறை பதிவு செய்திருக்கிறது. நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி மனு.